Hello students, I am Ramanan. In the video, class 9, exercise 3.4 lernde, sum number 13 pakaporam. This is an important 3 mark question. Okay. By using identity, evaluate the following. 7 cube minus 10 cube plus 3 cube nirukku. Ippa paarenga, indha part ellame sum la kuduthirukanga. Appa idinode value dhaan enna nu venum. Appa idu namakku theva illa. Appa idu endha pakkam ponom? Right side ponom. ஓகே ரைட் சைடு போனா தான் இந்த வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸ் கியூப் இந்த ஃபார்முலாவை ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் இசட். இந்த மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் இசட் ரைட் சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். இப்போ இது வந்து எக்ஸ். இப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி சம் கன்வெர்ட் பண்ண போகிறோம். செவன் கியூப் ஓகே ப்ளஸ் ஆஃப் மைனஸ் டென் கியூப். ஒய்யோட வேல்யூ என்னது? மைனஸ் டென் கியூப். ப்ரீவியஸ் சம்மில் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இசட் கியூப் வந்து த்ரீ கியூப். இப்போ இது எக்ஸோட வேல்யூ என்ன? இசட். இது எக்ஸ் மாதிரி, இது ஒய் மாதிரி, இது இசட் மாதிரி. ஓகே இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? செவன். ஒய்யோட வேல்யூ என்ன? மைனஸ் டென். இசட்டோட வேல்யூ என்ன? த்ரீ. இதே போல் இங்கே எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? செவன் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் டென் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இசட் ஸ்கொயர்ன்றது த்ரீ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இல்லையா? மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன? செவன். ஒய்யோட வேல்யூ என்ன? மைனஸ் டென். அப்போ என்னவாயிடுது? அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் ஒய். ஒய்யோட வேல்யூ இங்கே இது ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். ஒய்யோட வேல்யூ மைனஸ் டென். அடுத்ததான் இசட்டோட வேல்யூ என்ன? த்ரீ. கீழே போட்டுக்கிறேன். ப்ளஸ் சாரி மைனஸ் இசட்டோட வேல்யூ த்ரீ. எக்ஸோட வேல்யூ செவன் மைனஸ் சாரி ப்ளஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு செவன் இன்ட்டு மைனஸ் டென் இன்ட்டு த்ரீ. சப்ஸ்டியூஷன் ஒர்க் முடிஞ்சுது. ஓகே இப்போ செவன் ப்ளஸ் த்ரீ என்னாச்சு? டென். டென் மைனஸ் டென் என்னாச்சு? ஜீரோ. இந்த என்டையர் டேர்மே ஜீரோ ஆகிடும். போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஜீரோ இன்ட் எனி திங் என்ன? ஜீரோ. இப்போ யார் மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் போதும்? இவங்களை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஆனால் போட்டு காமிச்சிடணும். ஃபார்ட்டி நைன் ஓகே ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் நைன் ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஆஃப் இந்த பாருங்கள் த்ரீ த்ரீஸ் ஆர் நைன். நைன் இன்ட்டு செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சாரி நைன் இன்ட்டு செவன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ. அதுக்கப்புறம் ஒரு டென்னோட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டென் வரும்போது இங்கே என்ன வரும்? மைனஸ் வந்துடும். அப்போ இங்கே இங்கே மைனஸ் ப்ளஸ் கிடையாது. ஸோ ப்ளஸ் சாரி மைனஸ் த்ரீ த்ரீ சார் நைன். நைன் த்ரீ சார் நைன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ இல்லையா? சிக்ஸ்டி த்ரீக்கு அப்புறம் ஒரு மைனஸ் டென் இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி. நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா டோட்டலாக இது ஜீரோ ஆகிடும். மைனஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி. ஸோ வேல்யூ ஆஃப் நம்ம இங்கே கரெக்டாக எழுதிடலாம். செவன் கியூப் மைனஸ் டென் கியூப் ப்ளஸ் த்ரீ கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி. ஓகே ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம் தான், இந்த இடம் தான். ஜீரோ இன்ட்டு எனி திங் டோட்டலாக ஜீரோ அந்த ஸ்டெப்பு. ஓகே அடுத்ததா சப் டிவிஷன் டூ. இப்போ இந்த சம்மை நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ இதை ஒன் கியூப்னு எழுதலாம். ஒன் கியூபோட வேல்யூ ஒன் தான். அடுத்தது இது ஒன் பை டூ ஹோல் கியூப். எப்படின்னா ஒன் பை டூ இன்ட்டு ஒன் பை டூ இன்ட்டு ஒன் பை டூ. இப்போ டூ டூ சார் ஃபோர், ஃபோர் டூ சார் எயிட்டு இல்லையா? மேலே ஒன் தான். ஸோ இது நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ ஒன் பை எயிட் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ஒன் பை டூ ஹோல் கியூப்னு போடுறோம். ஓகே அடுத்ததா இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இதை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆஃப் த்ரீ கியூப், அதாவது த்ரீ பை டூ ஹோல் கியூப். ஏன்னா த்ரீ கியூப் டுவெண்ட்டி செவன், டூ கியூப் எயிட்டு.
ஓகே இந்த சம்ம ஃபர்தரா ப்ரோசீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நம்ம ஒரு கண்டிஷனை பத்தி தெரிஞ்சிக்கலாம் இந்த a b c இருக்கு பாருங்க இந்த பார்ட் ஜீரோ ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த வேல்யூவை நம்ம இது கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இந்த பார்ட்டோட நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகே நமக்கு தெரிஞ்சு போச்சு x ஓட வேல்யூ 1னு x equal to 1 and y is equal to 1 by 2 and z is equal to minus 3 by 2 இப்போ நம்ம யாரோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம்னா x plus y plus z ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் x ஓட வேல்யூ என்ன 1 y ஓட வேல்யூ என்ன 1 by 2 z ஓட வேல்யூ minus 3 by 2 இப்போ இந்த மட்டும் முதல்ல சிம்பிளிஃபை பண்ணலாம் அண்டர்லைன் பண்ணி இருக்கிற பார்ட் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணா இது வந்து 2 plus 1 by 2 னு வரும் minus 3 by 2 இப்போ இத ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 by 2 minus 3 by 2 so it gets 0 இல்லையா கண்டிஷன் படி இது 0 வருது தேர்ஃபோர் நம்ம சம்மா முழுசா போடணும்னு அவசியம் இல்லை 1 cube plus 1 by 2 whole cube plus of minus 3 by 2 whole cube is equal to இந்த கண்டிஷன் இருக்கு பாருங்க 3 into x ஓட வேல்யூ என்ன 1 y ஓட வேல்யூ என்ன 1 by 2 இன்டூ இசட்டோட வேல்யூ மைனஸ் த்ரீ பை டூ ஓகே இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணால் 4 வரும் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9 வரும் ஓகே இந்த வேல்யூ இஸ் மைனஸ் 9/4 அதனால தான் சொன்னேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு ஓகே இது கண்டிஷன் பேஸில் க்ளோஸ் பண்ணக்கூடிய சம் நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ